ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ராகி மாவுல சிமிலி எப்படி செய்யலாம்ன்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிமிலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம். ஒரு கப் ராகி மாவு, அரை கப் வறுத்த வேர்க்கடலை, அரை கப் வெல்லம், இவ்வளவுதாங்க நம்ம சிமிலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வேர்க்கடலையும் பொடிச்சு வச்சிருக்கிற வெல்லத்தையும் போட்டு மிக்சில நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்தா போதும். இந்த மாதிரி இருந்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை கொட்டிட்டு அதுல உப்பு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பிசறி வீட்டுக்கு போறோம். தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க, அதிகமா ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டாம், உதிரி உதிரா இருக்கணும். அதனால தண்ணிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எல்லாம் இல்லாம கையில உதிர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த சிமிலி உருண்டை செய்யறது ரொம்ப ஈஸிங்க, 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வீட்டுல இருக்க பொருளை வச்சே ஈஸியா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாம கையில நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அது கொதிச்சதும் இட்லி பிளேட்ல ஒரு வெள்ளை துணியை போட்டு அதுல இந்த ராகி மாவெல்லாம் கொட்டி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொட்டிட்டு துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்தோட மூடிய போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்துருச்சான்னு பாக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பாத்திரத்துக்கு மாத்தின உடனேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெல்லம் வேர்க்கடலை பொடியை அதுல கொட்டிடலாம். அந்த சூட்டிலேயே இதை கொட்டும் போது அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் இலகும், அதனால நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இந்த மாதிரி முதல்ல ஒரு ஸ்பூன்ல கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்துல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கையில கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும், ஒன்னும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சு வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவுல ஒரு 10 உருண்டை வருங்க. உங்களுக்கு அதிகமா வேணும்னா இந்த அளவெல்லாம் அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, எல்லா உருண்டையுமே பிடிச்சாச்சு. ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் இது. இத கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கேக்குற மாதிரி நான் கண்டிப்பா வீடியோ கொடுக்கறேன். Thank you for watching.